அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று 10ஆம் வகுப்பு அறிவியல் இயக்கவியல் பாடம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விசை என்றால் என்ன? நமக்கு சின்ன வகுப்புலேயே படிச்சிருக்கோம், விசை அப்படிங்கிறது தள்ளுதல் அல்லது இழுத்தல், ஒரு பொருளை இழுக்கவோ அல்லது தள்ளவோ செய்யறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் தான் என்னது அப்படின்னா விசை. விசையை பற்றி நமக்கு வேறு என்ன நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை இயக்க நிலைக்கு கொண்டு வரவும், இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை ஓய்வு நிலைக்கு கொண்டு வரவும் என்னச்சது அப்படின்னா விசை பயன்படுகிறது. மேலும் இயக்கத்தில் உள்ள ஒரு பொருளோட திசை வேகத்தை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ, ஒன்று வேகத்தை அதிகரிக்கணும் இல்லாட்டா வேகத்தை குறைக்க போகிறோம், இல்லாட்டா அது போகக்கூடிய திசையை மாற்றுறதற்கு நமக்கு என்ன பயன்படுது அப்படின்னா விசை பயன்படுது. இந்த விசையை பற்றி நமக்கு தெளிவாக மூன்று விதி மூலமாக சர் ஐசக் நியூட்டன் நமக்கு என்ன செய்ய அப்படின்னா விளக்குறாரு. அந்த மூன்று விதிகளை பற்றி தான் நம்ம இந்த பாடத்தில் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். முதல் தலைப்பு விசை மற்றும் இயக்கம். கிரேக்க நாட்டு அறிவியல் அறிஞர் அரிஸ்டாட்டில் இயக்கத்தை பற்றி நமக்கு சில கூற்றுக்களை எடுத்து கூறுறார். இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் எல்லாமே இயற்கையாகவே அதனுடைய ஓய்வு நிலைக்கு என்ன செய்யும் அப்படின்னா வந்துடும். ஒரு பொருள் இயங்கிக்கிட்டு இருக்குன்னா இந்த பொருள் இயங்கிக்கிட்டே இருக்குது, இது ஓய்வு நிலைக்கு என்ன செய்யும் அப்படின்னா இயற்கையாகவே என்ன செஞ்சிடும் அப்படின்னா வந்துடும். இதுக்கு வெளியே இருந்து நம்ம எந்த விதமான ஒரு புற விசை எதுவுமே என்ன செய்யும் அப்படின்னா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு பேர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இயற்கையான இயக்கம். ஒரு பொருள் இயங்கிக்கிட்டே இருக்குது, நான் வெளியே இருந்து ஒரு புற விசை கொடுத்து அந்த பொருளை என்ன செய்கிறேன் அப்படின்னா ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னா அதற்கு பேர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இயற்கைக்கு மாறான இயக்கம் அப்படின்னு சொல்கிறார். வேறு என்ன சொல்கிறார், வேறு என்ன கருத்தை அவர் நமக்கு சொல்ல வர்றார் அப்படின்னா, இரு வெவ்வேறு நிறை கொண்ட ஒரு பொருளை, அதாவது ஒரு பொருளோட வெயிட்டு 5 கிலோ, இன்னொரு பொருளோட வெயிட்டு 10 கிலோ வச்சுக்கிட்டு அதை சம உயரத்தில் இருந்து விழும்போது, ரெண்டு வேறு வேறு வெயிட்டுக்கூடிய ஒரு பொருளை ஒரு மாடியிலேருந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒன்று போல் கீழே விடுறோம், கீழே விடும்போது அதிக நிறை கொண்ட பொருள் வேகமாக விழும். எந்த பொருளோட வெயிட்டு அதிகமாக இருக்கோ அந்த பொருள் வேகமாக தரையை வந்து அடையும் என்று கூறுறார். அவருக்கு அடுத்தாப்பில் கலீலியோ வராரு. கலீலியோ வந்து விசை, நிலைமம், இயக்கம் பற்றி சில கருத்துக்கள் இருக்கிற நம்ம நினைச்சார் அப்படின்னா எடுத்து கூறுறார். புவிசார் பொருட்கள் எல்லாமே ஓய்வு நிலையிலேயோ அல்லது சீரான இயக்க நிலையிலேயோ தொடர்ந்து இருக்கும். ஒரு பொருள் ஓய்வில் இருந்தால் அந்த பொருள் ஓய்விலே இருக்கும், ஒரு பொருள் இயக்கத்தில் இருந்தால் அந்த பொருள் இயக்கத்திலே இருக்கும். என்ன பொருட்கள் அப்படின்னா புவிசார் பொருட்கள். புறவிசை எதுவும் செயல்படாத வரை, ஒரு பொருள் இயங்கிக்கிட்டு இருக்குது அல்லது ஓய்வில் இருக்குது, நம்ம அது மேலே ஒரு புறவிசை ஒன்று செயல்படாத வரை அது முந்தைய நிலையிலேயே தொடர்ந்து இருக்கும். அதாவது ஓய்வில் இருந்தால் ஓய்விலேயே இருக்கும், இயக்கத்தில் இருந்தால் இயக்கத்திலே இருக்கும் அப்படின்னு கலீலியோ நமக்கு நினைச்சார் அப்படின்னா எடுத்து கூறுறாரு. மூணாவதாக என்ன பாயிண்ட்டு சொல்கிறார் அப்படின்னா, ஒரு பொருளின் மீது விசையின் தாக்கம் இருக்கும் பொழுது, ஒரு பொருள் இயங்கிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கிடும், இல்லாட்டா இந்த பொருள் ஓய்வு நிலையில் இருக்குது, நான் இதில் நினைச்சிருந்தேன் அப்படின்னா ஒரு விசையோட தாக்கம் இதை நினைச்சிருந்தேன் அப்படின்னா தள்ளதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ தள்ள முயற்சி பண்ணும்போது அதனுடைய நிலை மாற்றத்தினை தவிர்க்க முயலும். இப்போ ஓய்வு நிலைன்னா தொடர்ந்து எதில் தான் இருக்குன்னு நினைக்கிறது, ஓய்வு நிலையில் தான் இருக்க முயற்சி செய்யும். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நிலைமம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாலாவது பாயிண்டாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, வெற்றிடத்தில் வெவ்வேறு நிறை கொண்ட ஒரு பொருட்கள் யாவும். வெற்றிடம்னா அந்த இடத்துல காற்று கூட இருக்காது, அந்த இடத்த தான் வெற்றிடம் சொல்லுவோம். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல வெவ்வேறு நிறை கொண்ட, ஒரு பொருளோட வெயிட்டு 10 கிலோ, இன்னொரு பொருளோட வெயிட்டு 5 கிலோ, வெவ்வேறு நிறை கொண்ட ஒரு பொருளை ஒரே உயரத்துலேருந்து என்ன செய்யணும் அப்படின்னா கீழே விழ வைக்கும். கீழே விழுந்தோம்னா அது ஒரே நேரத்தில் தரையை வந்து அடையும் அப்படின்னு கலீலியோ நமக்கு நினைச்சார் அப்படின்னா சொல்கிறார். அடுத்ததாக நிலைமம். நமக்கு தெரியும் நிலைமம் பற்றி இப்போ தான் நம்ம படித்தோம். ஃபஸ்ட்டு நிலைமத்தை பற்றி என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நிலைமத்துக்கு உண்டான சில எடுத்துக்காட்டுகள் நம்ம நினைச்சலாம் அப்படின்னா பார்க்கலாம். நம்ம எல்லாருமே பஸ்ஸில் போயிருப்போம். இப்போ பஸ்ஸு வேகமாக போய்கிட்டே இருக்குது, அப்போ டிரைவர் சடனாக நினைச்சிடறாரு அப்படின்னா பிரேக் போடுறார். பிரேக் போடும்போது நம்ம எங்கே நோக்கி போவோம் அப்படின்னா முன்னோக்கி போவோம். ஏன் நம்ம முன்னோக்கி போகிறோம் அப்படின்னா, பொருள் பஸ் என்ன செஞ்சிகிட்டு இருக்குது, தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்குது, திடீர்னு பிரேக் போட்டோன்னா பஸ் என்ன நிலைக்கு வருது, ஓய்வு நிலைக்கு வருது. ஆனால் உள்ளே இருக்கிற நம்ம என்ன நிலையில் இருக்கோம், இயக்க நிலையிலே இருந்துகிட்ருக்கோம். அதனால தான் பஸ்ஸு பிரேக் அடித்தோம் நம்ம எங்கே நோக்கி போகிறோம் அப்படின்னா முன்னோக்கி போகிறோம். இப்போ ஒரு பஸ்ஸு ரெஸ்ட்டில் இருக்குது, ஓய்வு நிலையில் இருக்குது, திடீர்னு அந்த பேருந்து என்னச்சு அப்படின்னா இயங்குது,
இயங்கும்போது நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா பின்னோக்கி போகிறோம். அது ஏன் பின்னோக்கி போகிறோம்? நம்ம ஓய்வு நிலையில் உட்காந்துருக்கோம், பஸ்ஸு திடீர்னு இயங்கும்போது பஸ் என்ன நிலைக்கு வருது? இயக்க நிலைக்கு வருது. ஆனால் நம்ம எந்த நிலையை விரும்புகிறோம் அப்படின்னா ஓய்வு நிலையை விரும்புகிறோம். அதனால தான் எங்கே நோக்கி வரோம் அப்படின்னா பின்னோக்கி வரோம். சரியா? இதைத்தான் எதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க அப்படின்னா நிலைமத்துக்கு எடுத்துக்கிட்டால் சொல்கிறாங்க. சரியா? தனது நிலை மாற்றத்தை எதிர்க்கும் தன்மை தான் என்னது அப்படின்னா நிலைமம் சொல்கிறோம். சரியா? இது ஒரு முக்கியமான குவஸ்டின். நிலைமம், ஒவ்வொரு பொருளும் தன் மீது சமன் செய்யப்படாத புறவிசை எதுவும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையையோ அல்லது சென்று கொண்டிருக்கும் நேர்கோட்டு இயக்க நிலையையோ மாற்றுவதை எதிர்க்கும் தன்மை நிலைமம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு பொருள் ஓய்வில் இருந்தால் அது ஓய்விலேயே இருக்க விரும்புது, இயக்கத்தில் இருந்தால் இயக்கத்தையே இருக்க விரும்புது. அதை மாற்றுறதுக்கு ஒரு விசை ஒரு திசை கொடுக்கும், அது மாறாமல் அதை எதிர்க்கக்கூடிய தன்மைக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா நிலைமம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நிலைமத்துக்கு நமக்கு புக்கில் ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்திருக்காங்க. எடுத்துகிட்டு இந்த கண்ணாடி கிளாஸ்க்கு மேலே ஒரு அட்டை வச்சுருக்காங்க. அந்த அட்டைக்கு மேலே என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு நாணயம் வச்சுருக்காங்க. வச்சு இப்போ இந்த நாணயம் எந்த நிலையில் இருக்குது அப்படின்னா ஒரு கண்ணாடி கிளாஸு, கண்ணாடி கிளாஸுக்கு மேலே அட்டை, அந்த அட்டைக்கு மேலே நாணயம். இப்போ நாணயம் ஓய்வு நிலையில் இருக்குது. நம்ம திடீர்னு அட்டை இணைச்சிடும் அப்படின்னா சுண்டி விடுறாங்க. சுண்டி விடும்போது அந்த நாணயம் எந்த நிலையில் இருக்க முயற்சி செய்யும்? ஓய்வு நிலையில் இருக்க முயற்சி செய்யும். அதனால் அந்த நாணயம் எது கூட போகாது அப்படின்னா அட்டை கூட போகாமல் புவியீர்ப்பு விசையினால் எதுக்குள்ளே விழுந்துடும் அப்படின்னா இந்த கிளாஸுக்குள்ளே என்ன செஞ்சிடும் அப்படின்னா விழுந்துடும். இது எடுத்து எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா ஓய்வில் நிலைமத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இதை கூட நமக்கு எக்ஸாம்பிளாக கேட்கலாம். இப்போ நம்ம நிலைமத்தோட வகைகள் பார்க்க போகிறோம். நிலைமத்தோட வகைகளை மூன்றாக பிரிக்கலாம். ஓய்வில் நிலைமம், இயக்கத்தில் நிலைமம், திசையில் நிலைமம். ஓய்வில் நிலைமம் அப்படின்னா ஒரு பொருள் மேலே ஒரு விசையை கொடுக்கும், அது ஓய்வு நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்புக்கு பேர் தான் ஓய்வில் நிலைமம். இயக்க நிலைமம்னா இயக்க நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு இயக்க நிலைமம். திசை நிலைமம்னா திசை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு திசை நிலைமம் சொல்கிறோம். இந்த ஒவ்வொரு நிலைமத்துக்கும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன நிலைமம் பார்த்தோம் அப்படின்னா ஓய்வு நிலைமம், அதாவது ஓய்வு நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு. இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா கிளைகளை ஒழுக்கிய பின் மரத்திலிருந்து கீழே விழும் இலைகள் பழுத்த பின்பு மரத்தில் கீழே விழக்கூடிய பழங்களை சொல்லலாம். அடுத்ததாக இயக்கத்தில் நிலைமம், இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா நீளம் தாண்டும் வீரர் சிறு தூரம் ஓடி வந்து நீளம் தாண்டது இயக்க நிலைமத்துக்கு எடுத்துக்காட்டு. அடுத்ததாக திசையில் நிலைமம், இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஓடும் மகிழ்ந்து வளைபாதையில் செல்லும்போது பயணியர் ஒரு பக்கமாக சாய காரணம் திசைக்கான நிலைமம். நேர்கோட்டு உந்தம், திசை வேகமோ நிறையோ அதிகமானால் விசையின் தாக்கமும் அதிகமாகும். ஒரு எடுத்துக்காட்டாக என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளோட வெயிட் 5 கிலோ இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். அதை நம்ம ஒரு சின்ன பையனை வச்சு தூக்க சொல்கிறோம். அந்த பையனால் அந்த பொருளை தூக்க முடியுமா அப்படின்னா தூக்க முடியாது. இதே அதே ஒரு பொருளை ஒரு பெரிய அளவு வச்சு தூக்க சொல்கிறோம் அப்படின்னா அவரால் அந்த பொருளை தூக்க முடியுமா அப்படின்னா தூக்க முடியும். இதை எதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் அப்படின்னா நேர்கோட்டு உந்தத்துக்கு எடுத்துக்காட்டு சொல்லலாம். அப்போ விசை அப்படிங்கிறது எதை பொறுத்து அப்படின்னா திசை வேகத்தையும் நிறையையும் பொறுத்தது எது அமையும் அப்படின்னா விசையோட தாக்கம் என்ன செய்யும் அப்படின்னா கூடும். சரிங்களா? இயங்கும் பொருளின் நிறை மற்றும் திசை வேகத்தின் பெருக்கல் பலன் உந்தம் எனப்படும். ஒரு இயங்கக்கூடிய பொருளோட நிறையவும் திசை வேகத்தையும் பெருக்குனா அதைத்தான் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா உந்தம் சொல்லலாம். சரிங்களா? இதன் திசையானது பொருளின் திசை வேக திசையிலேயே அமையும். இது பொருள் எந்த திசையில் அமைதோ அதே திசையில் தான் இதுவும் என்ன செய்யும் அப்படின்னா அமையும். இது ஒரு வெக்டர் அளவு. விசையின் எண் மதிப்பானது உந்தத்தால் அளவிடப்படுகிறது. இதன் எஸ்ஐ அலகு கிலோகிராம் மீட்டர் வினாடி -1, சிஜிஎஸ் அலகு கிராம் சென்டிமீட்டர் வினாடி -1 ஆகும்.
நியூட்டனின் இயக்க விதி. நியூட்டனின் முதல் விதியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு பொருள் மீது புறவிசை எதுவும் செயல்படாத வரை அந்த பொருள் ஒன்று ஓய்வு நிலையில் இருக்கும், இல்லட்டா சீராக இயங்கி கொண்டே இருக்கும். எப்போ அப்படின்னா, புறவிசை எதுவும் செயல்படாத போது. ஓய்வுனா ஓய்விலே இருக்குது, இயக்கம்னா இயக்கத்திலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விதி எதை வரையறை செய்யுது அப்படின்னா, விசையினை இணைச்சது அப்படின்னா வரையறை செய்யுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பொருளோட நிலைமத்தையும் இணைச்சது அப்படின்னா விளக்குது. விசை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இழுத்தல் அல்லது தள்ளுதல் செயலை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா விசைன்னு சொல்கிறோம். ஓய்வு நிலையில் ஒரு பொருளை இயங்குவதற்கும் அல்லது இயங்க முயற்சிப்பதற்கான செயல். ரெண்டாவது, இயங்கி கொண்டிருக்கும் ஒரு பொருளை நிறுத்தணும், இல்லாட்டா நிறுத்த முயற்சி செய்வதற்கான ஒரு செயலை என்ன செய்யும் அப்படின்னா விசை செய்யும். இயங்கி கொண்டு பொருளின் திசையினை மாற்ற அல்லது மாற்ற முயற்சிக்கின்ற செயல், இதெல்லாம் என்னது அப்படின்னா விசை. இந்த செயலை ஃபுல்லாக செய்யறதுக்கு எதான் தேவை அப்படின்னா விசை தான் தேவை. விசையானது எண்மதிப்பையும் திசையையும் கொண்ட ஒரு வெக்டர் அளவாகும். இது ஒன் வேர்டில் நமக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா கேட்கலாம், விசை என்பது டேஸ் அழகாகும், விசை என்பது ஒரு வெக்டர் அழகாகும். இப்போ விசைனா என்னென்னு பார்த்துட்டோம். விசைனா என்ன பார்த்தோம், இழுத்தல் அல்லது தள்ளுதல் செயலைத்தான் நம்ம விசைன்னு பார்த்தோம். விசை எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா, ஓய்வு நிலையில் இருக்கிற ஒரு பொருளை இயக்குவதற்கும், இயக்க நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை ஓய்வு நிலைக்கு கொண்டு வருவதற்கும், பொருளினுடைய திசையை மாற்றுவதற்கும் விசை பயன்படுதா பார்த்தோம். இப்போ விசையோட வகைகளை பார்க்க போகிறோம். விசையோட வகைகளை எத்தனை பிரிக்கலாம் அப்படின்னா இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று என்ன விசை அப்படின்னா ஒத்த இணை விசை. ஒத்த இணை விசைனா இரண்டு அல்லது இரண்டிற்கும் மேற்பட்ட சமமான அல்லது சமமற்ற விசைகள் ஒரே திசையில் ஒரு பொருளின் மீது இணையாக செயல்பட்டால். இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். ஒரே திசையில் ஒரு பொருளின் மீது இணையாக செயல்பட்டால் அவை ஒத்த இணை விசை என்று அழைக்கப்படுகிறது. நமக்கு புக்கில் அழகாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், எந்த எக்ஸாம்பிள் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை எத்தனை செய்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் என்ன திசையில் செயல்படுதாங்க அப்படின்னா ஒரே திசையில் இணைச்சிறாங்க அப்படின்னா அந்த பொருளை இணைச்சிறாங்க அப்படின்னா தள்ளுறாங்க. இதைத்தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒத்த இணை விசைன்னு சொல்கிறோம். இப்போ எதிர் இணை விசை அப்படின்னா என்னது அப்படின்னா, ஒரு கயிறு இழுக்கும் போட்டி வச்சுக்கோங்க, இந்த பக்கமும் விசை கொடுத்து இந்த பக்கம் இழுக்காங்க, இந்த பக்கம் விசை கொடுத்து இந்த பக்கம் இழுக்காங்க, சரியா? எதிர் எதிர் திசையில் என்ன செயல்படும் அப்படின்னா விசை இணைச்சியும் அப்படின்னா செயல்படும். இதைத்தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மாறுபட்ட இணை விசைகள்னு இணைச்சிடும் அப்படின்னா சொல்கிறோம். என்ன இணை விசை? மாறுபட்ட இணை விசைன்னு சொல்கிறோம். அடுத்ததாக தொகுபயன் விசை. தொகுபயன் விசைனா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பொருள் இருக்குது, ஒரு பொருளின் மீது பல்வேறு விசைகள் செயல்படும் பொழுது அவற்றின் மொத்த விளைவை ஏற்படுத்தும் ஒரு தனித்த விசை தொகுபயன் விசை என்று அழைக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு எல்லோரும் சேர்ந்து நம்ம ஒரு காரை தள்ளுறோம்னு வச்சுக்கோங்க, சரியா? அப்போ ஒவ்வொருத்தரும் இணைச்சுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபோர்ஸ் கொடுத்து காரை தள்ளுவாங்க. பெரிய ஆள் நல்லா வேகமாக ஃபோர்ஸ் கொடுத்துருவாங்க, ஒரு சின்ன பையன் அவனால் முடிஞ்ச அளவுக்கு விசையை இணைச்சுவேன் அப்படின்னா கொடுத்து செல்வாங்க. இந்த எல்லோரும் சேர்ந்து ஒன்று போல் தள்ளும்போது அந்த கார் என்னாகுது அப்படின்னா மூவ் ஆகுது. அதுதான் அதான் என்ன கொடுத்தோம் அப்படின்னா மொத்த விளைவை ஏற்படுத்தும் ஒரு தனித்த விசை, ரைட்டா? எல்லோரும் சேர்ந்து தள்ளும்போது அந்த கார் என்னாகுது அப்படின்னா மூவ் ஆகுது. அந்த எல்லாம் சேரக்கூடிய விசையத்தை என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம தொகுபயன் விசை என்று அழைக்கப்படுகிறது. இதன் மதிப்பு செயல்படும் அனைத்து திசைகளின் வெக்டார் கூடுதலுக்கு சமம். சரி, என்ன கூடுதலுக்கு சமம்? வெக்டார் கூடுதலுக்கு சமம். இப்போ தொகுபயனோட மதிப்பு சுழி அப்படின்னா பொருள் சமநிலையில் உள்ளது என அறியலாம். நம்ம ஒரு விசை கொடுக்கோம், விசை கொடுக்கும்போது அந்த விசையோட மதிப்பு சுழி அப்படின்னா பொருள் சமநிலையில் உள்ளது, சரியா? இப்போ சமன் செய்யப்பட்ட விசைகள் எனப்படும், சரியா? தொகுபயன் விசை மதிப்பு சுழி இல்லை எனில் அவை பொருளின் இயக்கத்திற்கு காரணமாக அமைகிறது. இது சமன் செய்யப்படாத விசைகள் எனப்படும். இந்த சமன் செய்யப்படாத விசைகளுக்கு நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க,
கிணற்றிலிருந்து தண்ணி எடுப்போம்ல அந்த இது, நெம்புகோல் மீது செயல்படும் விசை, தராசு தட்டுகளில் இருக்கக்கூடிய விசை, இது நமக்கு ஒன்வேர்டில் கேட்கலாம். சரியா? இப்போ தராசு தட்டுகளில் செயல்படும் விசை, சமன் செய்யப்பட்ட விசை, சமன் செய்யப்படாத விசை அப்படின்னு கொடுத்தா நம்ம என்னன்ற சொல்லணும் அப்படின்னா, சமன் செய்யப்படாத விசைன்னு நினச்சினோம் அப்படின்னா நம்ம சொல்லணும். தொகுபயன் விசைக்கு சமமான ஆனால் எதிர்திசையில் செயல்படும் ஒரு விசையானது பொருட்களை சம நிலைக்கு கொண்டு வர உதவுகிறது. இவ்விசையை எதிர் சமணி என்று அழைக்கப்படுகிறது. வேற ஒன்றும் இல்லை. இப்போ தொகுபயனோட விசை நிறையா ஒரு விசை கொடுக்கமா, அதோட விசைக்கு சமமாக எதிர்திசையில் ஒரு விசை செயல்பட்டுச்சுன்னா அதைத்தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம எதிர்ச்சமணின்னு சொல்கிறோம். என்ன சமணி? எதிர்ச்சமணி. அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, விசையின் சுழல் விளைவு. விசையின் சுழல் விளைவுக்கு அழகாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு கதவை திறக்க அல்லது மூட விசையினை விளிம்புகளில் செலுத்துவது எளிது. இப்போ ஒரு கதவை திறக்க போகிறோம் அப்படின்னா அந்த கதவோட கைப்பிடி எங்கே இருக்கும் அப்படின்னா அதனுடைய விளிம்பில் தான் என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். அப்போ அந்த விளிம்பு அந்த அச்சுக்கு தூரத்தில் இருக்கிறதுனால தான் நம்ம கொஞ்சோண்டு என்ன கொடுக்க வேண்டியது அப்படின்னா ஃபோர்ஸ் கொடுத்து கதவை நம்மளால் இணைச்சிய முடியுது அப்படின்னா திறக்க முடியுது. நமக்கு அழகாக புக்கில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கொடுத்துருக்காங்களா, இதான் என்னது அப்படின்னா அச்சு, சுழல் அச்சுன்னு சொல்லுவோம், அந்த டாப்பா. சரியா? இது இங்கே இருக்குது. நம்ம இதான் என்னது என்ன இருக்குது அப்படின்னா கைப்பிடி இருக்குது. நம்ம இதை என்ன செய்யலாம் அப்படின்னா ஈஸியாக இந்த கைப்பிடிக்கிட்டு பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா ஈஸியாக கதவை திறந்துடலாம். அதே இது இந்த இடத்துல பிடிச்சி கதவை இழுக்கவோ தள்ளவோ செஞ்சோம்னா நினச்சிங்க அப்படின்னா நம்ம கஷ்டப்படணும். அப்போது நமக்கு தொலைவு அதிகமாக இருக்கும் பொழுது விசை அதிக சுழல் விளைவை நினைச்சது அப்படின்னா ஏற்படுத்துது. எப்போ? தொலைவு அதிகமாக இருக்கும் பொழுது விசை அதிக சுழல் விளைவை நினைச்சது அப்படின்னா ஏற்படுத்துது. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். தண்டொன்றின் முனையை தரையிலோ அல்லது சுவற்றிலோ நிலையாக பொருத்தி. நம்ம தண்டுக்கு பதிலாக என்ன எடுக்கணும்? இந்த பேனா மூடி எடுக்கணும்னு வச்சுக்கோம். இந்த பேனா மூடியை நம்ம நிலையாக ஃபிக்ஸாக இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா பொருத்திட்டோம். சரியா? அதோட மறுமுனை தண்டின் தொடுகோட்டின் வழியே, இதுதான் அதோட என்ன கூடு அப்படின்னா தொடுகோடு. இது வழியாக என்ன செய்யுது அப்படின்னா ஒரு விசையை செலுத்துகிறேன். இப்போ செலுத்தும் போது இந்த நிலையாக இருக்கக்கூடிய பகுதி என்ன செய்யும் அப்படின்னா சுழலும். இந்த பக்கம் சுழலும், இந்த பக்கம் சுழலும். அதைத்தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சுழற் புள்ளின்னு சொல்கிறோம். விசையின் திருப்புத்திறன். விசையானது ஒரு புள்ளியில் அல்லது ஒரு அச்சில் ஏற்படுத்தும் சுழற் விளைவினை அதன் திருப்புத்திறன் மதிப்பின் மூலம் அளவிடலாம். அதாவது ஒரு புள்ளி நிலை புள்ளியாக இருக்குது, இந்த இதை ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டாக வச்சுருக்கோம். இதை வச்சுட்டு ஒரு விசை என்ன செய்யும் அப்படின்னா சுற்றுறோம். இந்த புள்ளியை மையமாக வச்சு இது என்ன செய்யும் அப்படின்னா, இந்த பாயிண்ட் என்ன செய்யும் அப்படின்னா அந்த பக்கம் இந்த பக்கம் என்ன செய்யும் அப்படின்னா சுற்றும். சரியா? அதான் ஒரு புள்ளியின் மீது செயல்படும் விசையின் திருப்புத்திறன். எந்த புள்ளி? இந்த புள்ளியை வச்சு சுத்துறோமா, இந்த புள்ளியில் ஏற்படும் திருப்புத்திறன் டவ்வானது விசையின் எண்மதிப்பு எஃப்பிற்கும். நம்ம அது மேலே ஒரு விசை கொடுக்கமா, ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கமா, ஒரு ஃபோர்ஸ் கொடுக்க போய் தான் அந்த பொருள் சுற்றுது. அதனுடைய எண்மதிப்பிற்கும் நிலையான புள்ளி, இந்த இதுதான் ஃபிக்ஸ்டு பாயிண்ட், இந்த இடத்த வச்சுருக்கோமா, இதுதான் என்ன புள்ளி அப்படின்னா நிலையான புள்ளிக்கும் மற்றும் விசை செயல்படும் அச்சுக்கும் இடையே உள்ள செங்குத்து தொலைவு டி இல் உள்ள பெருக்கல் பலன்களை கொண்டு அளவிடப்படுகிறது. டவ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டின்னு சொல்லுவோம். இது ஒரு வெக்டர் அளவாகும். இதை எஸ்ஐ அலகு முறையில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நியூட்டன் மீட்டர்னு சொல்கிறோம். அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரட்டை. இரட்டை அப்படின்னா இரு சமமான இணை விசைகள் ஒரே நேரத்தில் ஒரு பொருளின் இருவேறு புள்ளிகளின் மீது எதிரெதிர் திசைகளில் செயல்பட்டால் அவை இரட்டை விசைகள் அல்லது இரட்டை என்று அழைக்கப்படும். அவை நேர்கோட்டில் செயல்படாது. அதாவது ரெண்டு சமமான இணை விசைகள் ஒரே நேரத்தில் ஒரு பொருள், இதான் ஒரு பொருள்னா இங்கே ஒரு விசை செயல்படுது, இங்கே ஒரு விசை செயல்படுது. சரியா? ஒரே நேரத்தில் ஒரு பொருளோட இரு வெவ்வேறு புள்ளிகள், இங்கே ஒரு புள்ளி இங்கே ஒரு புள்ளி, ரெண்டு வெவ்வேறு புள்ளிகளில் எதிர் எதிர் திசையில் என்ன செய்யும் அப்படின்னா செயல்படும். இது இந்த பக்கம் இழுத்துதுன்னா
இது இந்த பக்கம் இழுக்கும் அதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா இரட்டைன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இரட்டைகளின் தொகுபயன் மதிப்பு சுழியாதலால் அவை நேர்கோட்டு இயக்கத்தினை ஏற்படுத்தாது, ஆனால் சுழல் விளைவினை ஏற்படுத்தும். இதை இரட்டைகளின் திருப்பித்திறன் என்றழைக்கிறோம். எடுத்துக்காட்டாக நீர்க்குழாய் திறத்தல் மற்றும் மூடுதல், திருகின் சுழற்சி, பம்பரத்தின் சுழற்சி முதலியவை. அதாவது இரட்டை திருப்புத்திறன் அப்படிங்கிறது எப்போவுமே இரட்டை அப்படிங்கிறது எதில் அமையாது அப்படின்னா நேர்கோட்டு இயக்கத்தில் அமையாது. ஏன்னா இதனுடைய தொகுபயன் மதிப்பு என்னது அப்படின்னா சுழி. அதனால் என்ன எதில் அமையாது, நேர்கோட்டோட அமைப்பில் என்ன செய்யுது அப்படின்னா அமையாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இப்போ இந்த இரட்டைக்கு உண்டான ஃபார்முலா பார்க்க போகிறோம். இரட்டைக்கு உண்டான ஃபார்முலா என்னது அப்படின்னா இரட்டையின் திருப்புத்திறன் எம் ஈக்குவல் டு விசையின் எண் மதிப்பு இன்ட்டு இணை விசைக்கு இடையே உள்ள செங்குத்து தொலைவு என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா எஸ். அதான் எம் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு எஸ். எஸ்ஐ அலகு முறையில் நியூட்டன் மீட்டர்னு சொல்கிறோம், சிஜிஎஸ் அலகு முறையில் டைன் சென்டிமீட்டர்னு சொல்லுவோம். சரியா, விசையின் திருப்புத்திறன் ஒரு வெக்டர் அலகு நமக்கு தெரியும். இதோட விசையோட திருப்புத்திறனோட திசை பொருளினுடைய சுழற்சிக்கு வளஞ்சொலியாக இருந்துச்சுன்னா எதிர்குறியாகவும், இடஞ்சொலியாக இருந்துச்சுன்னா நேர்குறியாகவும் என்ன செய்யும் அப்படின்னா இருக்குன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா, இப்போ இந்த விசையின் திருப்புத்திறன் எங்கெல்லாம் செயல்படுது அப்படிங்கிறதுக்கு சில எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்து என்ன கொடுத்துருங்க அப்படின்னா பற்சக்கரங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இந்த விசையோட திருப்புத்திறன் நினைச்சிங்க அப்படின்னா செயல்படும். நம்ம இப்போ சைக்கிள் இருக்குது, சைக்கிளில் ஒரு சக்கரம் பெருசாக இருக்கும், ஒரு சக்கரம் நினைச்சிங்க அப்படின்னா சிறுசாக இருக்கும். இது வந்து விசையின் திருப்புத்திறன் மூலமாக என்ன செய்யுது அப்படின்னா செயல்படுது. அடுத்த என்ன அப்படின்னா ஏற்ற இறக்க பலகை, சீசா. நம்ம பூங்கா பார்க்கில் போனோம் அப்படின்னா ரெண்டு சின்ன பிள்ளைங்க நினைச்சிங்க அப்படின்னா உட்காந்து இப்படி இருக்கும், ஒரு பொண்ணு இந்த பக்கம் உட்காந்துருக்கும், மேலே இங்கேயும் நினைச்சிங்க அப்படின்னா இப்படி ஏறி இறங்குமா, சீசா பலகை. அது எதோட அடிப்படையில் தான் செயல்படுது அப்படின்னா விசையோட திருப்புத்திறன் அடிப்படை தான் நினைச்சது அப்படின்னா செயல்படுது. அடுத்த என்னது என்னது அப்படின்னா ஸ்டீரிங் வீல்ஸ், திருப்புச்சக்கரம். வண்டிகளில் வண்டி ஓட்டுறதுக்கு வந்து டிரைவர் யூஸ் பண்ணுவாங்களா, வண்டிங்கிறது ஒரு மிகப்பெரிய வாகனம். சரியா, அதை ஈஸியாக திருப்பதுக்கும் வைக்கிறதுக்கு எதை வச்சு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ஸ்டீரிங்கை வச்சு நினைச்சிடறாங்க அப்படி பயன்படுத்துகிறாங்க. இது எதுக்கு உண்டான எடுத்துக்காட்டு அப்படின்னா ஒரு விசையோட திருப்புத்திறன் செயல்படுறதுக்கு உண்டான எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். திருப்புத்திறனின் தத்துவம் தான் நினச்சி போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். சமநிலையில் உள்ள ஒரு பொருளின் மீது, ஒரு பொருள் நிலையில் அப்படின்னா சமநிலையில் இருக்குது. சரியா, எப்படி இருக்குது அப்படின்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கிறோம். சரியா, மேலேயும் போல் கீழேயும் வரல, அந்த பொருள் நிலையில் இருக்குது அப்படின்னா சமநிலையில் இருக்குது. அந்த பொருள் ஒன்றின் மீது சம மதிப்புள்ள அல்லது சம மதிப்பற்ற விசைகள் இணையாகவோ அல்லது எதிர் இணையாகவோ செயல்பட்டால், ரெண்டு விசை செயல்படுது, அது வந்து ஒரு ரெண்டு ஒரே பக்கமாக செயல்படலாம், இல்லாட்டா என்ன என்ன பக்கம் செயல்படலாம், எதிர் எதிர் பக்கமாக இணைச்சலாம் அப்படின்னா செயல்படலாம். செயல்பட்டால் அப்பொருளின் மீது செயல்படும் மொத்த வளஞ்சுழி திருப்புத்திறனும் மொத்த இடஞ்சுழி திருப்புத்திறனும் சமமாக இருக்கும். அதாவது வலப்பக்கம் இருக்கக்கூடிய திருப்புத்திறனும் இடப்பக்கம் இருக்கக்கூடிய திருப்புத்திறனும் எப்படி இருக்கும் அப்படின்னா சமமாக இருக்கும். அல்லது சமநிலையில் உள்ளபோது ஒரு புள்ளியின் மீது செயல்படும் அனைத்து விசைகளின் திருப்புத்திறன்களின் கூடுதல் சுழிக்கு சமமாக இருக்கும். சரியா, ஒன்று வளஞ்சுழியும் இடஞ்சுழியும் திருப்புத்திறன் சமமாக இருக்கும், அப்படி இல்லாட்டா சமநிலையில் உள்ளபோது ஒரு பொருளின் மீது செயல்படும் அனைத்து விசைகளையும் திருப்புத்திறன் கூடுதல் சுழிக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இது வந்து எதுக்கு எடுத்துக்காட்டா அப்படின்னா இது வளஞ்சுழி இந்த பக்கம் இடஞ்சுழி திருப்புத்திறன் ரெண்டுமே என்னது அப்படின்னா ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னாங்களா, அதுக்கு உண்டான எடுத்துக்காட்டு அதான் கொடுத்துருக்காங்க. வளஞ்சுழி திருப்புத்திறன் ஈக்குவல் டு இடஞ்சுழி திருப்புத்திறன் எஃப் ஒன் இன்ட்டு டி ஒன் ஈக்குவல் டு எஃப் டூ இன்ட்டு டி டூ. நியூட்டனோட இரண்டாம் இயக்க விதி, மூன்றாம் விதி எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் நினைச்சோம் அப்படின்னா பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.